நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். தானியேல் 3:17. இன்றைய தேவ செய்தி, April 5, லூக்கா 22:39-53 முடிய. என் சித்தத்தின்படி அல்ல. அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் ஏதுவாக நடக்குதென்று அறிந்திருக்கிறோம். Romans 8:28. கர்த்தர் ஜெபத்தை கேட்கிறவர், ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறவர். அவர் அளிக்கும் பதில் நாம் வேண்டி கேட்டதற்கு மாறாக எதிர்மாறாக காணப்பட்டாலும் அவர் தரும் பதில் சிறப்பானதாகவும் அமையும் என்பதிலே சந்தேகம் இல்லை. நாம் எதிர்பார்க்கும் பதில் நமக்கு நல்லது என்று தோன்றினாலும் எது நல்லது எது சிறப்பானது என்பதை அறிந்த கர்த்தர் தரும் பதிலே மேலானது என்பது சிறந்ததொரு ஆவிக்குரிய அனுபவம். வழக்கத்தின்படியே அப்போஸ்தலனாகிய லூக்கா இயேசுவின் ஜெப வாழ்க்கையை குறித்து தன்னுடைய சுவிசேஷத்தில் பல்வேறு இடங்களில் பதிவு செய்கிறார். ஜெபத்தின் அவசியத்தை, மேன்மையை தன்னுடைய ஜெப வாழ்வின் மூலமாக தனது சீஷர்களுக்கு இயேசு வாழ்ந்து காண்பித்தார். அதன் தொடர்ச்சியாகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தனது சீஷர்களோடு வழக்கத்தின்படி ஒலிவமலைக்குச் சென்றார். நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு ஜெபம் பண்ணுங்கள் என்று சொல்லி இயேசுவும் ஜெபிக்கின்றார். ஜெபமே ஜெயம் என்பதை சீஷர்களுக்கு காண்பித்து கொடுக்கிறார். ஜெபமின்றி கிறிஸ்துவ ஜீவியம் இல்லை என்பதை நாமும் உணர்ந்து நம்முடைய ஜெப வாழ்வை சீரமைப்போம், செப்பனிடுவோம். உமது சித்தத்தின்படியே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் உலகத்திற்கு அனுப்பப்பட்டதின் நோக்கத்தை நன்றாய் அறிந்திருந்தார். பாவ நிவாரண பஸ்கா பலியாக உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்க தேவ ஆட்டுக்குட்டியாக தம்மை தாமே சிலுவையில் அறையப்பட ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதனை நன்கு தெரிந்திருந்தார். பாடுகள், அவமானங்கள், நிந்தனைகள் வழியாக சிலுவை சுமந்து தேவ சித்தத்தை, திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்பதனை உணர்ந்து கெத்செமனே தோட்டத்தில் ஜெபித்தார். பிதாவே, உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும். ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவது என்று மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார். அவருடைய வியர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இது தன்னை அர்ப்பணித்து முற்றுமுடிய தன்னை ஒப்படைக்கும் ஜெபம். நாம் நமது ஒப்படைப்பை சீர்தூக்கி பார்ப்பது நலம். நாம் நம்மை முற்றுமுடிய தேவ சித்தத்திற்கு விட்டு கொடுக்கும் போது மாத்திரமே தேவ திட்டங்கள் நம்மிலே பரிபூரணப்படும். ஜெபம். ஆண்டவரே, உம் சித்தம் என் வாழ்வில் நிறைவேற என்னை அர்ப்பணிக்கிறேன். ஆமேன்.